27 அக்டோபர் 2016 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21-2-7 ரெண்டாம் நம்பர் வந்து சந்திரன், ஏழாம் நம்பர் வந்து கேது. நியூமராலஜியில் இப்படி பிரித்து வச்சுக்கிறாங்க. அப்போ சொல்லிட்டுறேன் அந்த 2-7 சேரும்போது 9 செவ்வாய். அப்போ சந்திரனும் கேதுவும் சேர்ந்து செவ்வாயாக மாறிடுறாங்க. ஏற்கனவே கேதுங்கிறது செவ்வாய் மாதிரி இருக்கும், செவ்வாய்ங்கிறது கேது மாதிரி செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ராகுங்கிறது வந்து சனி மாதிரி செயல்படும், சனிங்கிறது ராகு மாதிரி செயல்படும். இப்போது 2-7 சேர்ந்து சந்திரனும் கேது சேர்ந்து என்னாச்சு, செவ்வாயாக மாறிடுச்சு. அப்போ இன்றைக்கி வந்து செவ்வாயோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போது சகோதரர்களுடைய தன்மை வந்து அதிகமாக இருக்கும். சகோதரர்களுடைய தகவல் தொடர்பு, சகோதரர்களுடைய ஆன்மீகம், சகோதரர்களுக்காக வந்து கோயிலுக்கு போகிறது, இது மாதிரி இளைய சகோதரத்துக்காக பண்ணுறதெல்லாம் இருக்கும். இளைய சகோதரத்துக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா தடை இருக்கிறது, மனசு சஞ்சலம் இருக்கிறது, இதெல்லாம் வரும். அவங்க வேலைப்பாடில் வந்து ஒரு சின்ன இடர்பெறுவது மாதிரிலாம் இருக்கும். அதுக்காக வந்து மூத்த சகோதரர் வந்து அவருக்காக போய் வணங்கிட்டு வரும்போது அது வந்து பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். வீட்டில் இருக்கவங்களும் வந்து வணங்கும் போது அந்த இளைய சகோதரத்துக்கு வந்து நன்மை கிடைக்கும். சரிங்களா, இதுதான் வந்து இன்றைக்கி தேதியுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய